மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடி ஊழியர்கள் கட்டணம் கேட்டு உள்ளூர் வாகன ஓட்டிகளை தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்படும் என திமுக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கப்பலூர் சுங்கச்சாவடி ஊழியர்கள் உள்ளூர் வாகனத்தை மறித்து அடையாள அட்டை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அடையாள அட்டை காண்பித்த பிறகும் கூட ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருதரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாமல் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. விதிமுறைக்கு புறம்பாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதோடு உள்ளூர் வாகன ஓட்டிகளை கட்டணம் செலுத்த கோரி மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நான் தான் வண்டியை டிராவல் பண்ணி போனேன். என்னுடைய கவர்மெண்ட் கொடுத்த டிரைவிங் லைசன்ஸையும் கொடுத்துட்டேன். சரியா, உள்ளூர் வாசி தான் நான், வெளியூர் வாசி கிடையாது. என்னையே விட மாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணாங்க. சரியா, இன்னொன்று என்ன சொன்னா சொல்கிறேன், அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உள்ளூர் வாசிகள் எல்லாத்துக்குமே இலவசம்தான், நீங்கள் போய் உங்களுடைய இதை காமிச்சு ஐடி ப்ரூஃபை காமிச்சு போய்க்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, அதை காமிச்சு தான் நான் போனேன். கேட்டதுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ஜீவோ எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லி டோல்கேட்டில் இருந்த எல்லாருமே சொன்னாங்க சார். ஓகேவா, நான் மட்டும் தனியாக வரல, என்னுடைய ஃபேமிலி எல்லோரும் வராங்க. அவங்க வந்து ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க, வண்டியில் தான் உட்காந்துருக்காங்க.